2022 ஆண்டு ஜூலை 11 தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் அவரது ஆதரவாளர்களையும் நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை எதிர்க்கும் பொதுக்குழு செல்லாது என்று அறிவிக்க கோரியும் ஓ பன்னீர்செல்வம் உள்பட 4 பேர் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என்று இன்று தீர்ப்பு அளித்தனர். தொடர்ந்து அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த அனைத்து மேல்முறையீட்டு மனுக்களையும் தள்ளுபடி செய்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில்தான் அதிமுக பொதுக்குழு நடைபெற்றுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சியில் இருந்து நீக்கிய தீர்மானங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் தடை விதிப்பதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை என்றும் கூறினர். தீர்மானங்களுக்கு தடை ஏதாவது விதித்தால் கட்சி செயல்பாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கருத்து தெரிவித்தனர். இதனையடுத்து சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தின் முன்பு திரண்ட அதிமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இபிஎஸ் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, உயர்நீதிமன்ற தீர்ப்பு நீதிக்கும் தர்மத்திற்கும் கிடைத்த வெற்றி என்றும், தனது உயிர் உள்ளவரை அதிமுகவை கட்டுக்கோப்புடன் காப்பாற்றுவேன் என உணர்ச்சி பொங்க கூறினார். ஏற்கனவே சொன்னேன், நீதிக்கும் தர்மத்திற்கும் உண்மைக்கும் கிடைத்த தீர்ப்பு. எங்க இடத்துல நான் இருந்தது, அதனால நான் இப்படி எங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அத்துடன் அடுத்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றியை பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறும். தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி இருக்கும். இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நாடாளுமன்ற தேர்தலில்.